அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாங்கத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 2022 பஞ்சாங்கத்தின் படி நம்மளுடைய உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகிறது. பஞ்சாங்கம் அப்படின்னா அடுத்து நடக்க போகிறது, அதாவது எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்லக்கூடிய கணிப்புகள் அப்படின்னே சொல்லலாம். அதே போல தான் 2022 என்னெல்லாம் நம்மளுடைய உலகத்தில் நடக்க போகிறது, பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன என்ன, அதை பற்றிய நம்ம முழுமையான தகவல்களை பார்க்கலாம். பொதுவாக நம்ம 2020 மற்றும் 2021 ரொம்பவே நம்ம சில சிரமங்களை சந்தித்து வந்துட்டு இருந்திருப்போம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதை தொடர்ந்து இந்த வருடமாவது நமக்கு நன்மைகள் வராதா அப்படின்னு நம்ம காத்துட்ருப்போம். இந்த வருடம் என்னெல்லாம் நடக்க போகிறது, அதை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 2022 பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உலகத்தில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிளவு வருட பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்குங்க. பொதுவாக நம்ம சிக்கல்களையே தான் சந்தித்து வந்துட்டுருந்துருக்கோம். அதை தொடர்ந்து இந்த வருடமுமே அதை தொடர்ச்சியாகவே தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னும், புதியதாக சில வைரஸ்கள் பரவும் அப்படின்னு சொல்லிட்டும் கணிப்புகள் சொல்லுகிறது. இந்த ஆண்டு மழைநீர் சேமிப்பு இன்றி கடலில் கலக்க நேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பல புதிய வியாதிகள் உற்பத்தியாகும் அப்படின்னும், கிரகங்களினுடைய சேர்க்கையினால் நிறைய நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய உலகத்தில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில தகவல்களாகவே தாங்க இருக்குது. புதிய வைரஸ் நோய்களால் கால்நடைகள் கடுமையாகவே பாதிப்படையும் அப்படின்னும், சாலைகளில் விபத்துகள் நடந்த வண்ணம் இருக்கும் அப்படின்னும், கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களாக தான் பஞ்சாங்கத்தில் வெளியாகிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மருத்துவ படிப்புகள் படிக்கும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அயல் நாட்டில் புழுதி காற்று மற்றும் சூறாவளி பலமாக தாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் பொதுவாக ஆன்லைனில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அவங்களுடைய வியாபாரம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்களுக்கும் நல்ல எதிர்காலம் உண்டாகுமா, நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்துமே உடனுக்குடன் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய பல நோய்கள் ஏற்பட்டு மக்களுக்கு பல நோய்கள் கடுமையாகவே பாதிப்படையுமா, அரசியலில் கூட பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் குற்றம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த குற்றத்திற்கான தண்டனை கட்டாயமாகவே கொடுக்கப்படும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய கணிப்புகளுமே 2022 நமக்கு மிகப்பெரிய சற்று தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கணிப்புகளாக தாங்க இருக்கு. மிகப்பெரிய ஒரு வைரஸ் தொற்றுநோய் ஏற்பட்டு உலகத்தையே ஆட்டி படைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் உலகமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய நிலையும் உருவாகுமா, பலவிதமான தொழில்கள் அனைத்துமே சிறப்படையும் அப்படின்னும், புதிய புதிய தொழிற்சாலைகள் அனைத்துமே உண்டாகுமா, இதனால் நிறைய மக்களுக்கு வேலையில்லாத மக்களுக்கு கூட வேலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளவுதான் நீங்கள் கடுமையாக உழைத்தாலும் உங்களுக்கு வேலையை கிடைத்தாலும் அதற்கான வருமானம் அப்படின்றது ரொம்பவே மிக குறைவாக தான் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக சுரங்க தொழில் செய்பவர்களுக்கும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய காய்கறிகளினுடைய விலைகளே ரொம்பவே அதிகளவில் தாங்க இருக்குது. அப்படி தக்காளி வெங்காயம் போன்ற காய்கறிகளினுடைய விலை அதிகளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. எள், கடுகு, உளுந்து, பின்னாக்கு போன்ற பொருள்களினுடைய விலை அதிகளவு உயரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. படிக்கும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணங்களுமே அதிகரிக்குமா, தகவல் தொடர்பு சாதனங்களினுடைய விலை உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதோடு மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கான கட்டணங்கள் அனைத்துமே உயரும் அப்படின்னும், பணம் சம்பந்தப்பட்ட சில மோசடிகளும் வரும் அப்படின்னும் நிறைய தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு. பொன் பொருள் பணம் ஆகியவற்றினுடைய தொடர்பான சில திருட்டுகள் கூட போகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னும் பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அதிக அளவு புயல் காற்று வீசுவதன் மூலமாகவும் மிகப்பெரிய புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தான் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. காப்பி, ஏலக்காய், மிளகு போன்ற மலைப்பகுதியில் விற்கக்கூடிய விளைபொருள்களினுடைய விலையும் அதிகரிக்கும் அப்படின்னும், நறுமண பொருள்கள் அதாவது எள், உளுந்து போன்ற சில தானியங்களினுடைய விளைச்சலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல வியாபாரம் இருக்குமா? தேனி, வண்டு, வௌவால், ரக்கை பூச்சி, வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகளால் பயிர்களுக்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுடைய உலகம் ஏற்கனவே மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து கொண்டே தான் வந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்துமே இந்த வருடம் சில முக்கியமான பாதிப்புகள் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் பிளவு வருட பஞ்சாங்கத்தில் கணிக்கக்கூடிய ஒரு தகவலாகவே தாங்க இருக்குது. இந்த ஆண்டு கொசுக்களினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் அப்படின்னும், வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் 12 தாழ்வு மண்டலம் உற்பத்தியாகி அதில் 9 புயல் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலுமே நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தாங்க சொல்லப்படுது. பொதுவாக இந்த ஆண்டுமே நமக்கு கடந்த ஆண்டை போல சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு தான் பஞ்சாங்கத்தில் கணிக்கக்கூடிய ஒரு தகவல்களாகவே தாங்க இருக்குது. ஆனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் மிக கடுமையாக மழை பெய்யும் அப்படின்னும், மழைக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்காங்க. நெல், தானியம் போன்ற பயிர்களினுடைய விளைச்சல் அதிகரிக்கும் அப்படின்னும், வெட்டுக்கிளி படையெடுப்பு அதிகரிக்கும் அப்படின்னு தான் பஞ்சாங்கத்தில் கணிக்கக்கூடிய ஒரு தகவல்களாகவே இருக்குது. மிக அதிகளவு மழை பொழியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதனால் விளைச்சல் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு மிக பெரிய அளவில் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வெட்டுக்கிளியினுடைய படையெடுப்பு அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக எள், கடுகு, உளுந்து மற்றும் தக்காளி, வெங்காயம் போன்ற பொருள்களினுடைய விலைவாசி ரொம்பவே உயரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் அவர்களினுடைய ஒழிப்பிற்கு ஏற்ற ஊதியம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2022 சில நன்மைகளும் நடக்கும், சில தீமைகளும் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குது. பஞ்சாங்கத்தில் இப்படி தான் கணித்து கூறியிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டு நமக்கு என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த ஆண்டு நமக்கு நன்றாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக பஞ்சாங்கத்தில் கணிக்கக்கூடிய தகவல்கள் எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தால் நமக்கு தெரிந்துவிடும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சாங்கத்தில் அதாவது 2022 பஞ்சாங்கத்தில் என்னெல்லாம் தகவல்கள் சொல்லியிருக்காங்க, அதை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.